ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா PS2 பார்த்துட்டு வரேன். நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் பார்த்துருமா? நம்ம கல்கியோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா நினைவாயிருச்சு சொல்லலாம். நினைவாக்குனது நம்ம மணி சார். ஏன்னா ஒரு ரைட்டருக்கு அவர் பண்ண விஷயம் எல்லாருக்கும் பப்ளிஷ் ஆகணும்னா, இது இப்போ வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா புக் எடுத்து வாசிக்கிறதே கிடையாது, ஓப்பனாக சொன்னாதான். ஆனால் இப்போ வந்து திரைப்படமாக ஒரு படமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதோட வீச்சு சொல்லல, அது மெயின் ப்ரொஜெக்ஷன், அதோட ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே எக்ஸ்போஸ் ஆகும், எல்லாருமே பார்க்கலாம் படம் அப்படிங்கிறப்போ. இன்னைக்கு தேட்டரில் பார்க்கறதுனால நாளைக்கு ஓடிடியில் பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆயிருச்சு. அப்படிங்கிறப்போ ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு புக்கு இப்போ வந்து ஒரு படமாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துருச்சு வெற்றி, செகண்ட் பார்ட் வந்துருச்சு பிளாக் பஸ்டராக இருக்க போது. இந்த படத்தில் நடித்த கேஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாக ஒரு படம் பண்ணவங்க ரெண்டு படம் பண்ணவங்க எல்லாமே இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டில் இருக்கவங்கள வச்சு பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பண்ணியிருக்காரு. எல்லாரும் அந்த கேஸ்டிங்க்கு கரெக்டாக உட்கார அளவுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக செட் ஆகிற அளவுக்கு பண்ணியிருக்காரு மணி சார். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஒரு கதை கலக்கத்துக்கு இவங்க தேவை அப்படின்னா மட்டும் தான் எடுக்கணும். சும்மா இவங்க சொல்கிறாங்க அப்படின்றக்காகலாம் எடுத்தோம்னா அது செட் ஆகாது. இங்கே விக்ரமாக இருக்கட்டும், ஜெயவரும்பி ரவியாக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், அண்ட் தென் ஐஸ்வர்யா இருக்கட்டும், எவ்ரி ஒன், இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பண்ணியிருப்பாங்க. இந்த பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு பார்ட் ஒன்னை காட்டிலும் பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருக்கும், செகண்ட் ஒன்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எல்லா டைலாக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாரிட்டியாக பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க செகண்ட் பார்ட், அவ்வளோதான். அப்படியே சிம்பிளாக சொல்லிடலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அவர் ஆக்டிங் பயங்கரமாக இருக்கும். இதில் ஒரு சீன் வரும், ஒரு எலிஃபன்ட் கிட்ட இருந்து ஒரு செயல் நடந்துட்டுருக்கோம், அங்கிட்ட ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவர் சொல்வார் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு, எனக்கு தெரியும்டா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவார் பார்க்கணும். அப்படியே அசால்ட்டாக அந்த ராஜா, அந்த உண்மையிலே வந்து அந்த ராஜா, ஐ மீன் உண்மையிலே ஒரு ராஜா அங்கேருந்து பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி எடுத்து பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி. அது மைண்ட் ப்ளோயிங் ஷாட்டாக இருக்கும். அது வந்து ஒரு பயங்கர ஒரு எப்படி சொல்ல செம்மையாக இருக்குங்க அந்த ஷாட்டு. அது எப்படி சொல்லணும்னா அங்கேருந்து ஒரு இது விஷயம் வந்து கன்வே பண்ணுறாங்க, ஆனால் இவருக்கு வந்து பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒன்று பண்ணுவார். அது செம்மையாக இருக்கும். ஜெயம் ரவி பயமாக பண்ணியிருப்பார் அந்த சீன்லாம். அண்ட் தென் இங்கிட்டு நம்ம கார்த்தி சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சீன் இருக்கும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சீன் இருக்குது, அங்கே வந்து ஒரு தீவு, அந்த தீவில் வந்து கார்த்தியை வந்து வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க. யார்? நம்ம திரிஷா. திரிஷா வந்து அங்கேருந்து வராங்க சரிங்களா. திரிஷா வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த கான்வர்சேஷனில் பார்க்குறப்போ சிங்கிள்ஸுக்கெலாம் அப்படியே வைத்து எரிச்சல் சொல்ல உலகமாய் வயிறு எரியுது மாதிரி என்ன சொல்லுமே, ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுச்சல் சொல்லுவாங்க, அந்த சிங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாவம் கதறிடுவானுங்க, டி நானும் லவ் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம கெமிஸ்ட்ரி. அந்த ஒரு சீன் வருது அப்படி, இந்த வால் பிடிக்கிற மாதிரி, அதுலலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு மணி சார் அந்த சீன்லாம். யூயூ யூயூம்மா செம்ம சீன் கைஸ் அது. அந்த சீன்லலாம் யூயூ சிங்கிள்ஸில் உள்ளவங்களாம் ஐயோ நான் கமிட் ஆகண்டான்னு கிளம்பி இருப்பானுங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீனு, ஆனால் அது மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், யார் வேணால் பார்க்கலாம், சின்ன குழந்தை யார் வேணால் பார்க்கலாம், எதுவுமே பார்த்தீங்கன்னா மூஞ்சி சுழிக்கிற மாதிரி எந்த ஒரு சீனுமே இருக்காது. இதில் பக்காவாக பண்ணியிருக்காரு. PS2 செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் வந்துடும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியாக பார்த்தோம்ல நம்ம நிலா, நிலா மீன்ஸ் என்ன படம், தெய்வ திருமகள், அந்த நிலாவை ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணு பார்த்துருப்போம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஐஸ்வர்யாயோட ரோலுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க, பக்காவாக செட் ஆகிருக்கும். சும்மா தாறுமாறாக இருந்தது அவங்க ரோலுமே, அது கொஞ்சம் குட்டி பார்ட்டாக இருந்தாலும் ஆனால் நல்லாயிருக்கும், செமையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஜெயராம் இருக்கார்ல, அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் இப்போ தான் உடம்பெல்லாம் குறைச்சி ஒரு சிக்ஸ் பேக்ஸ் அளவில் கொண்டு வந்தார். ஆனால் மணி சார் கூப்பிட்டதுக்காக இந்த படத்தில் சான்ஸ் இதை விட்டால் கிடைக்காதுன்னு சொல்லி அவர் வெயிட்டு போட்டு தொப்பை போட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார், பிச்சு உதவிப்பார் தலை, அப்போ பயங்கரமாக பண்ணிப்பார் நிஜமாலே. அது அந்தன் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரில் அந்த கதைக்கு அவர் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒற்றர், ஒற்றர் மீன் சொன்னல இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, ஸ்பை. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனு சொல்லுவாங்க. அந்த ஸ்பை வேலை பார்க்குறவர், ஆனால் அந்த வேலையை பக்காவாக பண்ணுவோம். இது நம்ம நினைக்கிறோம் ஸ்பை, அதுக்கு வந்து இன்னொரு பேர்லாம் நம்ம ஆளுங்க சொல்லுவானுங்க, அதெல்லாம் கிடையாது. ஸ்பை வந்து அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராஜாவுக்கு வந்து ஸ்பை வந்து இன்னொரு கை மாதிரி அப்படி இருக்கும் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்பை அந்த டைமில் அந்த விஷயத்த சொன்னால் மட்டும்தான் ஒரு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்பையோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு அந்த காலத்தில் அப்படிங்கிறது
பக்காவா தெரியுது இந்த படத்தை பாக்குறப்போ. பார்ட் டூல வந்து பாத்தீங்கன்னா இவரோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் அவர் ரோல் இருக்கும், ஆனா இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ரோல் பண்ணிருப்பாரு. அண்ட் தென் கார்த்தி சாரும் இவரோட காம்போ காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அந்த ரெண்டுமே அங்கங்க பாத்தீங்கன்னா கார்த்தி சார் காமெடியாவும் பண்ணுவாரு, இந்த சைடு சண்டையும் போடுவாரு, இந்த சைடு ரொமாட்டிக்காவும் பண்ணுவாரா, மைண்ட் ப்ளோயிங். கார்த்தி சாரை பத்தி சொல்லவே தேவையில்ல. அண்ட் தென் ஐஸ்வர் ராய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயோயோ செம பர்ஃபார்மன்ஸுங்க. அந்த ஒரு சீன் வரும் கடைசியில் விக்ரம் சாரும் ஐஸ்வர்யா ராயும் பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்லலாம் அழுகுற வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீன், ஒரு பயங்கர எமோஷ்னலான ஒரு சீன். அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு டைலாக்கு, அவங்க ஐ கான்டாக்ட் ஆகக்கூடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப் ஷாட், அது என்ன சொல்கிறது ஆன் ஷோல்டர் ஷாட்ஸ் ரெண்டுமே, அது ரெண்டுக்கும் சான்ஸே இல்லை. ஆன் ஷோல்டர் ஷாட் ரெண்டுமே அப்படியே பயங்கரமாக இருக்கும். கேமரா அப்படியே ஃபுல் ரொட்டேட் ஆகும், அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. அந்த கான்வர்சேஷன் பார்க்குறப்பவே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி பாவமாக இருக்கும், அந்த கதைக்குள்ளேயே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த சீன் பயங்கரமாக இருக்கும். அவங்க ஆக்டிங் அந்த லாஸ்டில் கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணுவாங்க ஐஸ்வர் ராய், அதுவும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். எதுவுமே குறை சொல்லல, அது வந்து அவங்க ஜானரெல்லாம் விட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு டபுள் கேரக்டர் ரோல் மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும், இந்த கேரக்டர்லேயும் அவங்களால நெகட்டிவ் ஷேட்லேயும் பண்ண முடிஞ்சிச்சு, அடுத்து லவ் ஷேட்லேயும் பண்ண முடியுது, அடுத்து ஃபீலிங் ஷேட்லேயும் பண்ண முடியுது, அப்படி மூணுமே கலந்து ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதே தான் நம்ம கார்த்தி சார் பண்ணியிருப்பாரு, ஒரு மாதிரி மூணுமே கலந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. ஜெயம் ரவி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா, ஒரு கிங் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இருப்பார். அது ஒரு புத்தர் கோயிலில் வந்து ஒரு சம்பவம் நடக்கும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஒரு கூலாக அப்படின்ற மாதிரி ஒரு அசால்ட் தனத்தோட ஒரு செம்மையாக பண்ணியிருப்பார் ஹேண்டில், அதெல்லாம் சான்ஸே இல்லை, பயமாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் குட்டி குட்டி விஷயம் இந்த படத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரொம்ப அழகாக்கியிருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாக சொல்லணும்னா இது எல்லாத்தையும் கொண்டு போனது எது தெரியுமா, மியூசிக்குங்க. மியூசிக்கு ஒரு பெரிய 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 செலிபிரிட்டி ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் வேற எதுவுமே தேவையில்ல, அவ்வளோதான். ஏன்னா அந்த மியூசிக்கே ஒரு தனி கதை சொல்லுது நம்மகிட்ட வந்து, இப்படிலாம் நடந்துக்குமோ அப்படி அந்த மியூசிக் கேட்குறப்போவே அந்த கதையோட வந்து அந்த அப்படி மெர்ஜ் ஆகி அதுவே ஒரு இன்னொரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த கதைக்குள்ளேயே நம்ம கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் அப்படி ஒரு மியூசிக்ங்க, சோகமாக இருக்க வேண்டிய சோகம், அவமாய் ஹாப்பியாக இருக்க வேண்டிய இடத்துல ஹாப்பி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எங்கேஜிங் ஆச்சு. ஃபஸ்ட்டு பாட்டில் வர மாதிரி நிறையா பாட்டுலாம் வராது, இதில் பாட்டு இல்லாமல் கொஞ்சம் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கும், பாட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. மியூசிக் வந்து நல்லா எங்கேஜ் ஆனால் நம்ம எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக பயங்கரமாக எங்கேஜ் ஆகிடும், டைம் போகிறதே தெரில. நல்ல ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பயங்கர பிளாக்ஸ் பஸ்டர், கண்டிப்பாக ஒரு பயங்கர பிளாக்ஸ் பஸ்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் போய் தேட்டரில் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தோட நெகட்டிவ் பார்த்துருமா, இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாகுபலி ரேஞ்ச் பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறப்போ கொஞ்சம் சிஜி ஒர்க்கு இன்னும் டைம் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் கொடுக்கலையா இன்னும் பண்ணியிருக்கலாமா என்னன்னு தெரில. அங்கேருந்து நம்ம இப்போ ஒரு கப்பல்லேருந்து ஒரு ஒரு சீன்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஜி என்ன இது கார்ட்டூன் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். சிஜி ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். கோட்டைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்குது, கோட்டை அப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருந்தது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். படத்தில் என்னை பொறுத்தவரை இதுதான் பார்த்தீங்கன்னா மைனஸ், சிஜி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா பக்காவாக இருந்திருக்கும். பட் ஓகே, இது வந்து குறை சொல்ல முடியாது, ரொம்ப ஒன்று குறை சொல்ல முடியாது. நெகட்டிவ்னு பார்க்குறப்ப இது வந்து சொல்லி ஆகும். அந்த ஒன் பார்த்தீங்கன்னா கார்த்தி சார் வந்து ஒரு ஒரு சீன் நடக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிரிங்க அது அவருக்கு பின்னாடியே தான் இங்கேயே தான் இருப்பானுங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புலி தோலுக்குள்ளே படுத்து இப்படி தவந்து போகிற மாதிரி ஒரு சீன் வரும், அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அது அது யாராக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சில, முன்னாடி ஒரு உருவம் அப்படி இப்படி 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 போகுது அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் அதையும் வந்து பார்த்தா பண்ணியிருப்பாங்க. அது எப்படி சொல்லணும்னா ஒரு மாதிரி செட் ஆகலை, லாஜிக்கே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இங்கே இவ்வளோ ஒரு டீமே இருக்குது, மொத்தம் ஒரு 7-8 பேருக்கு கொண்ட ஒரு டீமே இருக்குது அங்கே. அது எப்படின்னா நம்ம சந்திரமுகி படத்தில் வரும்ல, கோபாலு கோபாலுன்னு சொல்லிட்டு வடிவேறு சார் மேலே ஏறி போனோடனே ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக அந்த சிறுத்தை பொம்மை, அதுக்கப்புறம் கரடி பொம்மை, அந்த மாதிரி பொம்மையாக இருக்கும், அதேமாதிரி அந்த அரண்மனையில் இருக்கும். அந்த பொம்மைக்கு பின்னாடி தான் இவங்கலாம் ஒளிஞ்சிருப்பானுங்க. இந்த இதுக்கு நடுவில் இந்த சைடு இந்த சைடு பொம்மைங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா காரிசத்தை தவந்து போயிட்டு இருப்பாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஃபுட் வீடியோ ட்ராவல் வீடியோ இது ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பை.